வணக்கம், வெல்கம் டு தமிழ் மோட்டோ பிளாகர். எம் கேல எப்படி இருப்பேன், நல்லா இருப்பேன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம், ரைடிங் கிளவுஸோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸ்டார்டிங் பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கிற எல்லா ரைடிங் கிளவுஸ் பத்தி தான் எந்த வீடியோல பார்க்க போறோம். 90% பீப்புள் வந்து பைக் ஓட்டுறாங்கன்னா அதுல ஒரு 80% பீப்புள் தான் வந்து ஹெல்மெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 60% பீப்புள் தான் வந்து பாருங்க அந்த ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பூட்டு அப்படிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 40-30% பீப்புள் தான் வந்து பாருங்க ரைடிங் கிளவுஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு நம்ம ரைடிங் கிளவுஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், ரைடிங் கிளவுஸ் வந்து நம்ம கையை வந்து பாதுகாத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். நிறைய பேர் வந்து பாருங்க சிட்டி ரைடுக்காக ரைடிங் கிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பாருங்க நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் ப்ரோ டூரிங் போவேன், இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை தான் டூரிங் போவேன், எனக்கு ஹை பட்ஜெட் கிளவுஸ் எல்லாம் வேணாம், மீடியமான பட்ஜெட் தான். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கிளிப்பை நான் 2வது தடவை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். 1வது தடவை ஷூட் பண்ண கிளிப் வந்து நான் தெரியாமல் டெலிட் பண்ணிட்டேனா, இல்லை ரெக்கார்டே பண்ணாமல் பேசியிருந்தானான்னு சொல்லி எனக்கு சுத்தம் ஐடியா இல்லை. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜஸ்ட் லைட்டுக்காக அந்த பாட்டில் வச்சிருக்கேன். எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தேன் அந்த கிளிப்பையே வந்து காணும். ஸோ திரும்பி உட்காந்து ஷூட் பண்ணியிருக்கேன், ஃபோனில் தான் வந்து ஷூட் பண்ணுறேன். அடுத்த ஷூட் பண்ண வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைக் போட்டு லைட்டிங் செட்டப் எல்லாம் பண்ணி கேமராவில் ஷூட் பண்ணேன். ஸோ பாருங்க, நம்ம இன்ட்ரோ சொல்ல மறத்துறேன். ஸோ வீடியோக்குள்ள போறீங்க, நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட எம்கே ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம எல்லாரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்க, நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல இப்பதான் ரீசெண்டா 2000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் கிளவுஸ் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து டெலிட் ஆயிருக்கு, இல்லை ரெக்கார்டே பண்ணாம விட்டுறான்னு சொல்லி தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் கிளவுஸ் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ பைக்கர். ஸோ இந்த கிளவுஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா ஸ்டார்டிங் பட்ஜெட்டில் பெஸ்ட்டான ரைடிங் கிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா தான். மற்ற எல்லா ரைடிங் கிளவுஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. நான் அதை உங்களுக்கு போட்டுட்டே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஏர் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரைடிங் கிளவுஸ் போடும் போது வேற லெவல் வெக்கையாக வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக 4 ஏர் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரப்பர்ல ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ல ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்டிங் நேம் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரோ பைக்கர்னு சொல்லி. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பைக்கர் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிராண்டிங் வந்து இருக்குது. ஸோ இது என்ன ப்ரோ பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டால், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்புக்காக தான். ஸோ நம்ம ஆக்சிடென்ட் ஆகும் போது வந்து பார்த்தீங்கன்னா நேராக கையை போய் இப்படி தான் வந்து வைப்போம், அது தெரிஞ்சோ தெரியாமையோ எப்படியோ வந்து நம்ம கையை வந்து அப்படி தான் வந்து வைப்போம். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு வேற லெவல் ரைடிங் கிளவுஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கு, ப்ளூ இருக்கு, அண்ட் ரெட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து XXL வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைசஸ் வந்து அவைலபிள். இப்போ நான் என் கையில போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா XL, கொஞ்சம் இந்த இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமுங்குது, எனக்கு எல்ல போட்டா கரெக்டா இருக்கும். அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைடிங் கிளவுஸ், இதோட பிராண்டு உங்களால வாசிக்க முடிஞ்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கான ரைடிங் கிளவுஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி வந்து கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸுக்கு. ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இப்போ நான் என் கையில் வேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா XL. ஸோ கொஞ்சம் வந்து லூஸாக தான் வந்து இருக்குது, எஸ் எனக்கு வந்து எல் போட்டால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ஃபிங்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வென்ட்ஸ் கொடுக்காம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பரில் வந்து சேஃப்டி மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிள் மெஷ்ஷு. ஸோ அதனால் ஏர் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியான் கலர் வந்து கொடுத்துருக்கிறது வேற லெவலில் வந்து இருக்குது. என்னது ப்ரோ மெட்டலா அப்படின்னு கேட்டால் மெட்டலில், ஸோ ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா டபுள் லேயர் அந்த ரப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. அப்புறம் இந்த ஒரு வேரில் மட்டும் ஏதோ ஒன்று வெள்ளையாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக. ரைடிங் கிளவுஸ் வந்து இப்போ நம்ம போட்டுட்டோம்னா நம்மளால வந்து ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் ப்ரோ ரைடிங்கில் ஏன் ப்ரோ நம்ம ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து மேப்ஸ் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊராக வந்து போவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் அந்த கவலை வந்து. ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த லோ பட்ஜெட்டில் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனு இப்போ நான் இந்த இதை வச்சு இது பண்ணுறேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு மூவ் ஆகும். கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தான் வந்து இருக்கும், பட் நம்ம கையை யூஸ் பண்ணுற லெவலுக்கு இருக்காது. பட் ரைடிங் கிளவுஸ் போட்டுட்டு நம்ம ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டாக மூவ் ஆகலைனாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் வந்து ஆகும், அவ்வளோதான். இந்த ரைடிங் கிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ரைடிங் கிளவுஸ். ஏன் ப்ரோ வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க,
பார்த்துக்கிட்டிங்களா, இந்த பட்ஜெட்டில் நிறைய ஃபியூச்சர்ஸ் தள்ளி கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தன்னு எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஃபோனை டச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தா பெரிய பெரிய ரைடிங் க்ளவுஸ்லேயே வந்து கொடுக்க மாட்டாங்க, பட் இந்த ரைடிங் க்ளவுஸில் வந்து பார்த்தா அவங்களே வந்து துணிஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ரைடிங் க்ளவுஸில் வந்து கொடுக்காத போது யூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே வந்து லைட்டாக ஒரு சின்ன ஓட்டை வந்து போட்டுக்கிடுவாங்க ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்காக. இவங்களே அந்த ஃபியூச்சரை கொடுத்துட்டனால நம்ம ரைடிங் க்ளவுஸ் வந்து பார்த்தா எந்த விதத்துலையும் நம்ம வந்து டேமேஜ் பண்ண வேண்டியதே வந்து இல்லை. ஸோ இந்த ரைடிங் க்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸஸ் வந்து அவைலபிள். இதோட பிரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரைடிங் க்ளவுஸ் பக்கா, பிராண்ட் பேர் மட்டும் தான் தெரியல, வெயிட் பண்ணுங்கள். இந்த பிராண்ட் பேரை படித்து சொல்ல முடிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு பரிசு கிடையாது, பரிசு கொடுப்போம் ஒரு நாள். ரைடிங் க்ளவுஸோட வெளியே மட்டும் தானே காமிக்கிங்க, உள்ளே எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் செம கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. சில ரைடிங் க்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணும் போது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கை வந்து அப்படியே ஏதோ ஒரு குத்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். மழை பெய்யுது, புயல் புயல்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு டேட் என்ன 4ஆம் தேதி, புயல் புயல்னு சொல்லிட்டு இருக்காங்க. மழையை காணும், லைட்டாக தூத்ததான் செய்யுது, ரொம்பலாம் பெரிய லெவலுக்கு வந்து பெய்யலை. ஸோ உள்ள கம்ஃபர்ட் வந்து பார்த்தா வேற லெவலில் வந்து இருக்குது. அந்த சாஃப்டான மெட்டீரியல் உள்ளே கொடுத்துருக்கனால, ஒரு வெல்வெட் கிடையாது பட் வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டட்ஸில் இருந்து ஒரு க்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ ஸ்டட்ஸ் க்ளவுஸ்லாம் விற்க ஆரம்பிச்சாங்களா அப்படின்னு கேட்டால், ஸ்டட்ஸ் வந்து க்ளவுஸுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸல் தான், பட் இது வந்து பார்த்தா எனக்கு ரொம்பவே வந்து லூஸாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம அந்த டெய்லி கம்யூட்டுக்கு போட்டு போகிற மாதிரியான க்ளவுஸ். பார்த்தாலே தெரியும் ஏதோ தாரோட கை மாதிரி வந்து இருக்குது. தார் தானே அவங்க, எனக்கு கரெக்டாக தெரியல, நான் அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் இது எக்ஸலே வந்து பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. எனக்கு ஸ்டட்ஸோட பிராண்டில் எம் சைஸ் போட்டால் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் மெட்டீரியலில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரொம்பவே சாஃப்டாக இருக்கிறதுக்காக அந்த கிரிப் வந்து இதை கொடுக்கல, அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே விழும் போது கை எப்படி தான் வந்து வைப்போம், ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. நான் அதாவது சொல்ல மறந்துட்டேன், போன ரைடிங் க்ளவுஸ் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கல. அது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கீழே விழும் போது இப்படி தான் வந்து வைப்போம், ஸோ இதில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக வந்து தேவை. பட் இதுக்கு முன்னாடி காமிச்ச ரைடிங் க்ளவுஸில் அது கொடுக்கல, அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸ் அவங்களோட பிராண்டிங் நேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து லூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்க்ரோஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னமோ சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், நான் அந்த வெல்க்ரோஸ் போட்டு தான் வந்து இருக்குது, நான் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கழட்டிட்டேன். ஸ்டட்ஸ் பிராண்டில் எனக்கு எம் போட்டால் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ரைடிங் க்ளவுஸ் டூரிங்குமே வந்து நல்லா இருக்கும், பட் ஏர் வென்ட்ஸ் கொடுக்காதனால உங்களுக்கு டூரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து இருக்கும். பட் நீங்கள் இந்த டெய்லி கம்யூட்டுக்கு இந்த ஒரு என்னோட ஆஃபீஸ் வந்து 15 கிலோமீட்டர் இருக்குது ப்ரோ, 20 கிலோமீட்டர் வந்து ஆஃபீஸ் வந்து தள்ளி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ரைடிங் க்ளவுஸ் வந்து தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டு ரைடிங் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ ஷீல்டு ரைடிங் க்ளவுஸ் அதாவது ஃபுல் க்ளவுஸ் வந்து நான் வந்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தேன், நீங்கள் அந்த ரிவ்யூனு செக் பண்ணி பார்க்கலாம். ஐ கார்ட் பட்டன் லிங்க் இருக்கும், மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் க்ளவுஸ். ஃபுல் க்ளவுஸ் உங்களுக்கு ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸாக வந்து வரும். என்ன ப்ரோ ஷீல்டுன்னு ஒரு பிராண்ட் சொல்கிறீங்க, இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு கேட்டால், ஷீல்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேற லெவல் ரைடிங் க்ளவுஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாஃப் க்ளவுஸ் ஆகட்டும் ஃபுல் க்ளவுஸ் ஆகட்டும் வேற லெவல் குவாலிட்டியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வென்ட்ஸ் வந்து கொடுக்கல, பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீத்தபிள் மெஷி. ஸோ உங்களுக்கு ஏர் இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரீத்தபிள் மெஷிக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்ச் ஸ்ட்ரிப் லைன் வந்து வேற லெவலில் வந்து இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் உங்களுக்கு. ஸோ உள்ளங்கையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைட்லலாம். அண்ட் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கை விழும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வைப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரப்பரில் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ப்ரொடெக்ஷனு. ஏன்னா பிளாஸ்டிக் கொடுத்தா கூட பிளாஸ்டிக் வந்து சில தர ரெண்டாக வந்து உடஞ்சிரும், ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஏன்னா உடையாது, ரப்பர் வந்து உடையாது. ஸோ உங்களுக்கு கீழே விழும் போது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா ரப்பர் வந்து தேஞ்சு தான் வந்து போகும். ஸோ ரப்பர் தேஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, ஒரு லெதர் மெட்டீரியல். ஸோ அதுவும் தேஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து அடிபடும். ரப்பரில் கொடுத்துருக்கனால ஒரு டபுள் ப்ரொடெக்ஷனே நம்ம வந்து சொல்லலாம். அது போக இந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுண்டு வரல நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு வந்து தெரியும், ரெண்டு ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி, இது எதுக்கு அப்படின்னு கேட்டால், நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டையும் சொன்னேன், கீழே உள்ள போது இப்படி தான் நம்ம வந்து கையை வந்து வைப்போம், அது நம்மளை அறிஞ்சோ அறியாமையோ அப்படி தான் வந்து நம்ம வைப்போம். ஸோ இந்த சுண்டு வரல வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது அடிபடாமல் இருக்கிறதுக்கு வந்து
பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரைப் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து இருக்குது. ஸோ இந்த ரைடிங் க்ளோஸ் போடும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபீல் ஆகுது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. அந்த குஷன் மாதிரி வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த உள்ள குஷன் மாதிரி கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ரெச்சபிளாக வந்து இருக்குது. இது வந்து நான் கையில் போட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸு. என் கைக்கு வந்து உள்ளே போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் வந்து இருக்குது. பட் வீடியோவில் காமிக்கிறனால போட்டு வந்து காமிக்கிறேன். பட் எல் சைஸாக இருந்தாலுமே எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா செம ஈஸியாக வந்து இருக்குது. செம ஈஸியாக வந்து ஸ்ட்ரெச் ஆகுது கை. ஏன்னா உள்ளே வந்து ஒரு குஷனி மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்டிஐ பிராண்டில் இருந்து வர ரைடிங் க்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்த ரைடிங் க்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜில் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரைடிங் க்ளவுஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ளே கவர் வந்து இருக்குது. ஸோ இந்த ரைடிங் க்ளவுஸை தூக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியமான குவாலிட்டி வந்து இருக்குது. ஏன்னா ஃபுல் பிளாக்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. எந்த கலருமே அந்த ஆட் பண்ணாமல் இப்போ நான் கையில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல். கீழே விழுந்திருக்கும் பட் கேட்ச் பிடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் என் கையில் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் தெரியலை, பார்ப்போம். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? சில இதுக்கு எக்ஸ்எல் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது, சில இது ஏன் எக்ஸ்எல் கரெக்டாக இல்லை அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு பிராண்டுக்குமே கண்டிப்பாக அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில க்ளவுஸ் வந்து ஈஸியாக வந்து போகுது, சில க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏர்வன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மூணு விரலில். ஸோ நாலாவது விரலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஐ அப்படின்னு சொல்லி அவங்க பிராண்டிங் பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்லேயும் வந்து இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்குது. அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக்கில். ஸோ இந்த ரைடிங் க்ளவுஸில் ஃபோன் யூஸ் பண்ண முடியுமா நீங்கள் கேட்டால் வெயிட் பண்ணுங்களா, டெஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இந்த ரைடிங் க்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நம்மளால் வந்து ஃபோனை வந்து ஆப்ரேட் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி அந்த 700 க்ளவுஸ் வந்து காமிச்சா பார்த்தீங்களா ரெண்டாவது ஒரு க்ளவுஸு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்யூரேட்டாக வந்து இல்லை. பட் இந்த ரைடிங் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம அக்யூரேட்டாக வந்து இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். எப்படி மார்க்கெட்டிங் பண்ணியாச்சா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஐ அப்படின்னு சொல்லி அவங்க பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரைடிங் க்ளவுஸில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஃபியூச்சர்ஸ். இந்த ரைடிங் க்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே அந்த சீப்பான குவாலிட்டி வந்து பார்க்கவே வந்து முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரீத்தபிள் மெஷோட ரப்பர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரைடிங் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் க்ளவுஸ் மாதிரி இல்லாமல் ஃபுல் க்ளவுஸ் மாதிரியும் இல்லாமல் அதுக்கு சென்டரில் வந்து ஒரு போர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக ஹாஃப் க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் ஆக வேண்டியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து வந்திருக்குது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இங்கிலீஷ்லாம் வாயில் வரல, விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னெல் பிராண்ட்லேருந்து வர ரைடிங் க்ளவுஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ். இது வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இதை போடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் கம்ஃபர்டபுளான ஃபீலிங் வந்து கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரைடிங் க்ளவுஸ் போட்டேன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வென்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. பட் இந்த டாப்பில் இந்த ப்ரொடக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மற்ற ரைடிங் க்ளவுஸில் எல்லாத்துலேயுமே வந்து நோட் பண்ணியிருப்பீங்க இதில் வந்து நாலு ப்ரொடக்ஷன் வந்து வரும். பட் இதில் ஏன் ப்ரோ ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டால் நாலுத்தையும் சேர்த்து ரெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு விரலுக்கும் இந்த ஒரு ப்ரொடக்ஷன், இந்த ரெண்டு விரலுக்கும் இந்த ஒரு ப்ரொடக்ஷன். ரைடிங் க்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் ஃபினிஷ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆகட்டும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம மெயினாக அடிபடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரில் வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க இவங்களுமே. போன ரைடிங் க்ளவுஸில் சொன்னால் பார்த்தீங்களா அந்த சின்ன எக்ஸ்டென்ஷன். ஸோ அந்த சின்ன எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் க்ளவுஸ்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைடிங் க்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் இங்கே தான் இருக்கேன், இங்கே வந்து தேடிட்டு இருக்கேன். ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ யூஸ் ஆகுதா அப்படின்னு பார்ப்போமா? ஸோ ரொம்பவே வந்து இதாக தான் வந்து இருக்குது. கொஞ்சம் நம்ம ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. பட் எனிவேஸ் ஒர்க் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா பெருசு. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சுண்டு விரலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விரல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த ரைடிங் க்ளவுஸில் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லேயரில் எல்லாம் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ விரலை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து மடக்க முடியுது நம்மளால். இந்த ரைடிங் க்ளவுஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபிங்கர்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து கேப் இருக்குது. பட் இந்த ஃபிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இது வந்து மடங்கி வந்து போயிருது. என்னோட விரல் வந்து சின்னதாக இருக்குதா இல்லை அது அந்த சைஸே வந்து அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப மடங்குது அப்படின்னா அந்த பஞ்சு வந்து உள்ளே வச்சுக்கோங்க. காட்டன் வந்து கொஞ்சோண்டு உள்ளே வச்சுட்டு உங்களை விரலில் விடுங்க.
ஸோ அப்போ வந்து பார்த்தா கரெக்டாக வந்து இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ். அவ்வளோதான், இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தா ஆறு ரைடிங் க்ளவுஸோட ரிவ்யூ வந்து பார்த்துருக்கோம். ரொம்ப டெக்னிக்கலாம் நம்ம சேனலோட ரிவ்யூ வந்து இருக்காது. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தா நம்மளோட எம்கே ஸ்டைல் ரிவியூல தான் வந்து இருக்கும். அதை நம்ம சேனலோட அபவுட்லேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தோட ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து டே இந்த க்ளவுஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், டே இந்தந்த ஃபியூச்சர்லாம் நல்லா இருக்கும்டா, இது ஒரே ஒரு மட்டும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் வந்து சொல்லி முடிப்பேன். அதே மாதிரி தான் நானுமே உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ என்னோட ரிவ்யூ ஸ்டைல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரைடிங் க்ளவுஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி குழம்பி போய் ஏதாவது ஒரு வீடியோ சர்ச் பண்ணி கிடைக்கவே இல்லைன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எந்த ரைடிங் க்ளவுஸ்பா வாங்கலாம் டூரிங்க்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து குழம்பிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நம்புறேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குழம்பிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. மொத்தத்தில் என்ன சொல்ல வரேன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை. ஸோ வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி செக் பண்ணி பாருங்கள், நேம் இந்த இடத்துல இருக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரைடிங் க்ளவுஸ்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஷாப்போட டீட்டெயில்ஸ் சைடில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். 2000 ஃபாலோவர்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ரீச் ஆகிட்டோம். என்னோட ஒரு ரீல்ஸ் வந்து பார்த்தா 80,000 வியூஸை தாண்டி போயிட்டுருக்குது. 100,000 வியூஸ் அடிச்சதுன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ரீல் என்னோட ரீல் வந்து பார்த்தீங்கன்னா 100,000 வியூஸ் வந்து அச்சீவ் பண்ண போகுது. 7,500 லைக்ஸ் கிட்டே வந்து போகுது. வேறு லெவல் ஃபீலாக வந்து இருக்குது. ஸோ ரீல்ஸ் வந்து பார்த்தா நான் அதிகமாக வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ, பாய்.